ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறது கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உலக அமைதிக்காகவும் சமாதானத்துக்காகவும் ஒர்க் பண்ணுற தனி ஒரு ஆளுக்கோ இல்லை ஒரு அமைப்புக்கோ கொடுக்குற வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபேமஸான அவார்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நோபல் பரிசு தான். ஆனால் இந்த விருதை உருவாக்குனவர் பார்த்தீங்கன்னா போருக்காக வெடி மருந்தை தயாரிக்கிறவர்னு நம்மளாம் எத்தனை பேருக்கு தெரியும். சரி, அப்புறம் ஏன் இந்த பரிசு உலகம் முழுக்க கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இவர் பேர் தான் ஆல்பர்ட் நோபல். இவர் அக்டோபர் 21, 1833 ஸ்வீடன் நாட்டில் இருக்கிற ஸ்டாக்ஹோமில் பிறந்தார். அவரோட அப்பா ஒரு கெமிஸ்ட்ரி என்ஜினியர் அப்புறம் சயின்டிஸ்ட்டும் கூட. 1842 நோபல் ஃபேமிலி ரஷ்யாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அங்கே அவரோட அப்பா ஜார்ஜ் மன்னரோட படைகளுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு என்ஜினியரிங் ஃபேக்ட்ரியை வந்து ஸ்டார்ட் பண்ணார். நோபலோட அப்பா அவரை கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பினார். இந்த 2 வருஷ டைமில் இவர் ஸ்வீடன், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் அப்புறம் அமெரிக்காவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு. தன்னோட ஃபேமிலி ஃபேக்ட்ரியே திவாலானதுக்கப்புறம் 1863 திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டுக்கே வந்துட்டார். இதுக்கப்புறம் தான் இவர் வெடி மருந்து குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட ஆரம்பித்தார். அது இவரோட வாழ்க்கையவே மாத்திருச்சு. ஆல்பர்ட் நோபல் தன்னோட வாழ்நாளில் ஈஸியாக வெடிக்கக்கூடிய நைட்ரோக்ளிசரின் வயலேட்டைல் லிக்விட் அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடிச்சி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் 1864 செப்டம்பர் 3 ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நோபல் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வெடி விபத்து நடந்துருச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல அவரோட பிரதர் உட்பட 5 பேர் செத்துட்டாங்க. இதுக்கப்புறம் கூட மனம் தளராத ஆல்பர்ட் நோபல் பார்த்தீங்கன்னா தன்னோட ரிசர்ச்சை தொடர்ந்து செஞ்சாரு. 1866 தான் நினைச்சதை நோபல் சாதிச்சிட்டாரு. அந்த நைட்ரோக்ளிசரின் வயலெட்டில் லிக்விடை ரொம்ப சேஃப்டியா ஹேண்டில் பண்ற மாதிரி மாத்தினாரு. இப்படி உருவானது தான் இப்போ வரைக்கும் இருக்கிற டைனமைட் வெடிகுண்டு. இந்த கண்டுபிடிப்பு போர் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ஒரு புரட்சியே உண்டாச்சு. அது வரைக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கோ இல்லை இதை எங்கேயாவது கொண்டு போகிறதுக்கோ முடியாது இருந்ததை இவர் ஈஸியாக மாற்றிட்டார். இதனால் அவர் அந்நாட்களில் ரொம்ப பெரிய பணக்காரராகவும் மாறிட்டார். நோபல் தன்னோட கண்டுபிடிப்புக்கு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் வாங்கி மற்ற நாடுகளுக்கும் கொண்டு போக ட்ரை பண்ணார். நோபல் டைனமைட் ட்ரெஸ்ஸர் கம்பெனி அப்படிங்கிற பேரில் ஸ்டாக்ஹோமில் இன்டர்நேஷனல் லெவலில் தன்னோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற எல்லா கண்ட்ரீஸ்லயும் பிரான்ச் ஆரம்பிச்சு டெவலப் பண்ணாரு. 1864 இருந்து 1871 வரைக்கும் இவர் நார்வே, ஜெர்மனி, அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து அப்படிங்கிற எல்லா நாடுகள்லயும் இவரோட பிரான்ச் இருந்துச்சு. 20 நாடுகள்ல 100 இடங்கள்ல ஃபேக்டரி அப்புறம் பார்த்தீங்கன்னா லேப் ரெண்டையுமே வச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு நோபல் நினைவா எதுக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். இவர் இத்தாலியில சான் ரெமோ நகர்ல 1896 டிசம்பர் 10 பக்கவாதம் வந்து இறந்துட்டாரு. அவரோட இறுதி சடங்குக்கு அப்புறம் அடுத்த நாள் அவரோட கைப்பட எழுதின ஒரு உயில வச்சிருந்தாரு. அந்த உயில்ல என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட சொத்துல பெரும்பகுதி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசின், லிட்ரேச்சர் அப்புறம் அமைதி இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வேர்ல்டு லெவல்ல வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த அவார்டை வந்து கொடுக்கணும்னு சொல்லி எழுதி வச்சிருந்தாரு. நார்வே பார்லிமெண்டால கொடுக்கப்படுற அமைதிக்கான பரிசு தவிர மற்ற எல்லா அவார்டும் ஸ்வீடன் நாடு தான் கொடுக்கணும். இந்த அவார்டு வேர்ல்ட்லயே எந்த நபருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த உயிரில் எழுதி வச்சிருந்தாரு. இந்த காரணத்தினாலதான் 1901 தான் ஃபர்ஸ்ட் டைம் நோபல் பரிசு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 10 அவரோட நினைவா இந்த பரிசை கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த அவார்டு UN சர்ச், யூனிசெஃப், மார்டின் லூதர் கிங், மதர் தெரசா, நெல்சன் மண்டேலா ஸோ இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்குமே இந்த நோபல் பரிசு வந்து கொடுத்துட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.